பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மான நகலை சசிகலாவிடம் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஒப்படைத்ததை அடுத்து அவர் கட்சியின் பொதுச் செயலாளராக பதவியேற்க சம்மதம் தெரிவித்தார். அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் வியாழனன்று வானகரம் ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. அப்போது மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர்தூவி கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் பொதுக்குழுவில் முதல்வர் பன்னீர்செல்வம் கண்ணீர் மல்க உரையாற்றினார். பின்னர் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 14 தீர்மானங்களை முன்மொழிந்தார். அப்போது சசிகலா தலைமையில் பணியாற்றவும் அமைதிக்கான நோபல் பரிசு ஜெயலலிதாவுக்கு வழங்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து போயஸ் கார்டனில் பொதுக்குழு தீர்மான நகலை மதுசூதனன், ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் சசிகலாவிடம் வழங்கினர். அப்போது கட்சியின் பொதுச் செயலாளராக பதவியேற்க வேண்டும் என்று சசிகலாவை கேட்டுக்கொண்டனர். பொதுக்குழு தீர்மான நகலை பெறுவதற்கு முன்பாக போயஸ் கார்டனில் வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா உருவப்படத்துக்கு சசிகலா மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். அப்போது சசிகலா கண்ணீர் விட்டு அழுதார். தீர்மான நகலை ஓ பன்னீர்செல்வத்திடம் இருந்து பெற்ற சசிகலா கட்சியின் பொதுச் செயலாளராக சம்மதம் தெரிவித்தார். இதனிடையே டிசம்பர் 31 அல்லது ஜனவரி 2 பொதுச் செயலாளராக சசிகலா பதவியேற்பார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இன்று காலை நடைபெற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு சிறப்பாக நடைபெற்று நிறைவு செய்திருக்கிறது. கழக பொதுக்குழுவில் பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. மாண்புமிகு இதய தெய்வம் தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆற்றிய அரும்பணிகள், அவர்கள் செய்த தியாகங்கள், மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழக மக்கள் மீது வைத்திருந்த அளவற்ற பாசம், இவைகளெல்லாம் நாங்கள் நினைவு கூர்ந்து மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு தமிழக மக்களுடைய கோடான கோடி நன்றியை தெரிவித்தும் கழக பொதுக்குழுவில் மாண்புமிகு அம்மா அவர்களோடு 33 காலம் மாண்புமிகு அம்மாவுடைய உற்ற துணையாக அனைத்து நிலைகளிலும் உறுதியாக நீடித்த நிலையாக அனைத்து பணிகளையும் கடமைகளையும் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு அம்மா சின்னம்மா அவர்கள் கடமையாற்றினார்கள் என்பதனை அந்த நேரத்திலே நாங்கள் நினைவு கூர்ந்து கழகத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளராக அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களோடு முழு சம்மதத்தோடும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மாண்புமிகு சின்னம்மா அவரிடம் நாங்கள் வந்து அவர்களை சந்தித்து மாண்புமிகு அம்மா அவர்களுடைய வாழ்ந்த இடமான வேதா இல்லத்தை திருக்கோயில் சந்தித்து அதை தம் தீர்மானத்தை தந்து அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தாங்கள்தான் கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் தயவு கூர்ந்து அதனை ஏற்று முழு சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். மாண்புமிகு சின்னம்மா அவர்களும் அதை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு அம்மா அவர்களைப் போல கழகத்தினுடைய பொதுச் செயலராக அம்மா அவர்களுடைய வழியில் நின்று கழகத்தை கட்டி காப்பேன் என்று மாண்புமிகு சின்னம்மா அவர்களும் இன்றைக்கு முழுமனதோடு ஏற்று அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன்.